ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேர் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 8 குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பதம் 24. விஷான் மகாக்னேக புருஷாத் தர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதக மிருதே மிருதே அநேக மகாரத அஸ்திரதோ திரௌணி அஸ்திரதச்ச ஆஸ்ம ஹரே அபிரக்ஷிதாக. டிரான்ஸ்லேஷன். எனதருமை கிருஷ்ணா, பகவானாகிய தாங்கள் விஷ பலகாரத்தில் இருந்தும் பெரும் தீயிலிருந்தும் நரபட்சணிகளிடமிருந்தும் துஷ்டர்களின் சபையிலிருந்தும் எங்களுடைய வனவாசத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களில் இருந்தும் மற்றும் பெரும் தளபதிகள் போர் செய்த யுத்தகலத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றினீர்கள். இப்பொழுது அஸ்வத்தாமனின் ஆயுதத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள். பர்பட் பை ஷில பிரபுபா ஜெய் ஷில பிரபுபா. ஆபத்தான எதிர்ப்புகளின் ஒரு பட்டியல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஒருமுறை தேவகி அவளது பொறாமை கொண்ட சகோதரனால் கஷ்டத்தில் ஆழ்த்தப்பட்டாள். அது மட்டும் இல்லையெனில் அவள் நலமாகத்தான் இருந்தாள். ஆனால் குந்தி தேவியும் அவளது மகன்களும் பல ஆண்டுகளாக ஒன்றன்பின் ஒன்றாக பல கஷ்டங்களை சந்தித்தனர். துரியோதனன் மற்றும் அவனது குழுவினரால் அவர்கள் ராஜ்யம் சம்பந்தமாக பல தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் ஒவ்வொரு முறையும் குந்தியின் மகன்கள் பகவானால் காப்பாற்றப்பட்டனர். ஒருமுறை பீமனுக்கு விஷப்பலகாரம் கொடுக்கப்பட்டது. மற்றொரு முறை அவர்கள் அரக்கு மாளிகையில் வைக்கப்பட்டு அதற்கு தீ வைக்கப்பட்டது. மேலும் ஒருமுறை துஷ்டர்களான குருக்களின் சபையில் திரௌபதி இழுத்து வரப்பட்டு அவளை மானபங்கப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பகவான் அளவிட முடியாத துணியை வழங்கி திரௌபதியை காப்பாற்றினார். மேலும் துரியோதனனின் குழுவினர் அவளை நிர்வாணமாக காணாமல் ஏமாற்றம் அடைந்தனர். அதை போலவே அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வனவாசம் சென்ற பொழுது பீமன் இடும்ப ராட்சசனுடன் சண்டை செய்ய வேண்டியதாயிற்று. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை காப்பாற்றினார். ஆனால் கொலை முயற்சி அத்துடன் முடிந்துவிடவில்லை. இந்த எல்லா துன்பங்களுக்கு பிறகு குருஷேத்திர மகா யுத்தம் துவங்கியது. துரோணர், பீஷ்மர் மற்றும் கர்ணனை போன்ற பெரும் தளபதிகளையும் சக்தி வாய்ந்த போர் வீரர்களையும் அர்ஜுனன் சந்திக்க வேண்டி இருந்தது. இறுதியாக இவை அனைத்தும் முடிந்த பிறகும் கூட உத்தராவின் கருவிலிருந்த குழந்தையை கொள்வதற்காக துரோணாச்சாரியாரின் மகனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திர சம்பவம் நிகழ்ந்தது. எனவே கருவிலிருந்த குருவம்சத்தின் ஒரே சந்ததியான பரீட்சித் மகாராஜனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காப்பாற்றினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 8 பதம் 24 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 25. விபதக சந்துதாக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம். டிரான்ஸ்லேஷன். அந்த விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப எங்களால் காண முடியும். ஏனென்றால் உங்களை காண்பதென்றால் பிறப்பு இறப்பெனும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பதாகும். பர்பட் பை ஷில பிரபுபா ஜெய் ஷில பிரபுபா. பொதுவாக துன்பத்தில் இருப்பவர்கள் செல்வம் வேண்டுபவர்கள், புத்திசாலிகள் மற்றும் கேள்வியுடையவர்கள் ஆகியோர் பகவானை வழிபடுகின்றனர் அல்லது வழிபட துவங்குகின்றனர். தீய வழிகளில் முன்னேறி செல்லும் மற்றவர்கள்
உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் மாயாசக்தியால் வழிநடத்தப்படுகின்றனர் என்பதால் அவர்களால் பகவானை அணுக முடியாது. ஆகவே புண்ணியவான்களுக்கு ஏதேனும் துன்பம் விளையுமானால் அவர்களுக்கு பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை. எப்பொழுதும் பகவானின் தாமரை பாதங்களை நினைத்து கொண்டு இருப்பதென்பது பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு தயாராவதை குறிப்பதாகும். ஆகவே பெயரளவே ஆன துன்பங்கள் விளைந்த போதிலும் அவை வரவேற்கப்படுகின்றன. ஏனென்றால் பகவானை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு அவை நமக்கு வாய்ப்பை அளிக்கின்றன. இதன் பொருள் முக்தியாகும். அறியாமை கடலை கடப்பதற்கு மிகவும் பொருத்தமானதென்று ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்தவர்களால் கன்றின் குளம்படி தேக்கத்திலுள்ள நீரை சுலபமாக தாண்டி விடுவதைப் போல சுலபமாக முக்தியை பெற முடியும். இத்தகைய நபர்கள் பகவானின் உலகில் வசிக்கும் தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்ததாக உள்ள இந்த இடத்தினால் அவர்கள் அடையக்கூடிய நன்மை எதுவும் இல்லை. இந்த ஜட உலகம் துன்பங்கள் நிறைந்த ஆபத்தான இடம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உறுதி செய்கிறார். இது துன்பங்கள் நிறைந்த இடம் என்பதை அறியாத தாழ்ந்த புத்தியுள்ளவர்கள் அந்த துன்பங்களுடன் பொருந்தக்கூடிய திட்டங்களை தீட்டுகிறார்கள். துன்பம் சிறிதும் இல்லாததும் ஆனந்தம் நிறைந்ததுமான பகவானின் வசிப்பிடத்தை பற்றிய தகவலை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த பௌதீக துன்பங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக நிகழத்தான் போகின்றன. எனவே இவற்றால் கலக்கமடையாமல் இருப்பது நிதான புத்தியுள்ளவர்களின் கடமையாகும். தவிர்க்கப்பட முடியாத எல்லா வகையான துரதிருஷ்டங்களையும் அனுபவிக்கும் ஒருவன் ஆன்மீக தன்னுணர்வில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமாகும். ஆன்மீகமான ஆத்மா எல்லா பௌதீக துன்பங்களுக்கும் மேற்பட்டதாகும். எனவே பெயரளவே ஆன இந்த துன்பங்கள் பொய்யானவை என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு புலி தன்னை விழுங்குவதைப் போலவும் இந்த துன்பத்தினால் தான் கதறி அழுவதைப் போலவும் ஒருவன் கனவு காண்கிறான். உண்மையில் அங்கு புலியும் இல்லை, துன்பமும் இல்லை. அது வெறும் கனவு மட்டுமே ஆகும். அதைப்போலவே வாழ்வின் எல்லா துன்பங்களும் கனவுகள் மட்டுமே என்று கூறப்படுகிறது. பக்தி தொண்டின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இருப்பாரேயானால் அது மிகப்பெரிய லாபமாகும். 9 வகையான பக்தி தொண்டுகளில் ஏதேனும் ஒன்றினால் பகவானுடன் தொடர்பு கொண்டு இருப்பதானது பகவானை நோக்கி செல்லும் வழியில் முன்னோக்கி வைக்கப்படும் ஓர் அடியாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 8 குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.